ரைஸ் வாட்டர் யூஸ் பண்ணி நான் வந்து ஹேர் பேக் யூஸ் பண்ணிவிட்டு மாமாஎர்த் ப்ராடக்ட்டை வச்சு ஹேர் வாஷ் பண்ணியிருக்கேன். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். வெல்கம் பேக் டு ஷர்வியும் நானும். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஆல்ரெடி நம்ம யோ உமனோட ரைஸ் வாட்டர் சேலஞ்ச் வந்து நம்ம சேனலில் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வீடியோ வந்து நம்ம போட்டாச்சு. நம்ம ஜன்னலோட டோர் வந்து லாக் பண்ணி பேசுகிறதுனால பழைய மாதிரி அந்த குருவி வந்து அதை டச் பண்ணிகிட்ருக்கேன். அது ஒரு பிளாகில் கூட நான் காமிச்சிருப்பேன். ஸோ இது வந்துட்டு ஒரு தேர்ட் வீக். ஸோ இது வந்துட்டு தேர்ட் வீக். ஃபர்ஸ்ட் வீக் வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோவில் வந்து காமிச்சிருப்போம், ஒரு சண்டே விளாகில் வந்து காமிச்சிருப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த சண்டே விளாக் வந்து நான் போடும் போது அது சேர்த்து நான் எடுத்திருந்தேன், பட் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அது மிஸ் ஆகிடுச்சுன்ட்டேன். ஸோ இது வந்து லாஸ்ட் வெனஸ்டே வந்து இதை நான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ ஆரேஞ்ச் வந்து நாங்கள் சாப்பிட்டோம், அந்த ரீசனுக்காக அன்றைக்கி வந்து இதை செத்தோலை ஏன் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சேன். ஸோ இன்றைக்கி வந்து நேத்தியோட இது ஒன் வீக் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து இதை யூஸ் பண்ண போகிறேன். நான் வந்து வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிக்கு வந்து ஹேர் வாஷ் பண்ணும்போது இதை எடுத்துக்கலான்னு பார்த்தேன், பட் இன்றைக்கி வந்துட்டு ஆடி அமாவாசை. ஸோ இன்றைக்கி ஹேர் வாஷ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால ஸோ இதை நான் பண்ண போகிறேன். நம்ம வந்து கரெக்டாக ப்ராப்பராக ஒன் வீக் வரைக்குமே அதை வச்சுருக்கணும் அப்படிலாம் கிடையாது. டூ வீக், ஒன் மந்த் வரைக்கும் கூட அவங்க வச்சுருக்காங்க, பட் வந்து மினிமம் ஒன் வீக் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேரோட டவுட் வந்துட்டு வேறு ஏதாவது ஃபங்கஸ் ப்ராப்ளம் அது மாதிரி ஏதாவது இதில் இருக்குமோ அப்படின்ட்டு கேட்குறாங்க, இல்லை ஸ்மெல் அது மாதிரி வரும் அப்படின்ட்டு நினைக்கிறீங்க. பட் அந்த மாதிரிலாம் எந்த ஸ்மெல்லுமே இல்லை, ஆரஞ்சோட ஸ்மெல் மட்டும்தான் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு ஆரஞ்சு பிடிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு லேவெண்டர் ஆயில் அது மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ளேவர் வந்து இதில் சேர்த்துக்கலாம். வந்துட்டு இன்றைக்கி பிளான் பண்ணது வந்து ஏதாவது ஒரு ஃபேஸ் மாஸ்க் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதையும் சேர்த்து இந்த வீடியோவில் சேர்க்கலாம் அப்படின்னு தான் நான் பிளான் பண்ணேன். பட் வந்து எனக்கு வந்து கோல்டு இருக்குது. ஸோ ஒரு டூ த்ரீ டேஸாக கோல்டு இருக்குது. அதனால் ஏன்னா எப்படியா இருந்தாலும் நம்ம வந்து ஹோம்மேடாக அதாவது ரெடி பண்ணும் போது கர்டோ இல்லை வந்துட்டு ஆலிவேரா ஜெல் வந்து எடுப்போம், இல்லை லெமன் ஜூஸ் ஏதாவது ஒன்று வந்து நமக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது எல்லாமே வந்து கோல்டுக்கு வந்து ஆப்போசிட்டாக இருக்கிறது. அது இல்லாமலும் நம்ம பண்ணலாம், பட் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ ஃபேஸ்க்கு வந்து ஃபேஸ் மாஸ்க் போடலாம் அப்படிங்கிறத விட்டுட்டு எப்பொழுதும் போல் ஒரு ஸ்க்ரப் மட்டும்தான் பண்ண போகிறேன். அது ஆல்ரெடி நிறைய டைம் வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரைஸ் வாட்டரை வந்து அப்ளை பண்ணுறதும், நெக்ஸ்ட் வந்து நம்ம இடையில வந்துட்டு ட்ரையல் பேக்ஸ் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ மாமாஎர்த் வாவ் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸோட ட்ரையல் பேக்ஸ் வாங்கியிருந்தோம். நான் வந்து ட்ரையல் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ அகைன் நான் வந்து ட்ரையல் பேக்ஸ் வந்து சேம் ப்ராடக்ட் நம்ம வந்து வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டால் வாங்க முடியாது. ஸோ வேறு ஏதாவது தான் வாங்கலாம். ஸோ எனக்கு இது பிடிச்சிருக்கு. ஆல்ரெடி நான் வந்து இந்த ஆனியன் கண்டிஷனர் வந்து யூஸ் பண்ணேன், டூ டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணேன். இன்றைக்கி வந்து தேர்ட் டைம். ஸோ இதை வந்துட்டு இதை ஃபுல்லாக நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து அதை பற்றின ரிவ்யூ கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன். இவ்வளோ நாள் இடையில வந்து நான் டூ டைம்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூஸ் பண்ணிட்டேன். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ரைஸ் வாட்டர் வந்து ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் வந்து விட்டுட்டு இந்த ஷாம்பு, ஆனியன் ஷாம்பு, மாமாஎர்த்தோட ஆனியன் ஷாம்பு இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு அப்ளை பண்ண போகிறேன். இதை அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து கண்டிஷனர் வந்து ஆனியன் ஹேர் கண்டிஷனர் வந்து அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது ரெண்டுமே ஒரே நாளில் தான் நான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ரெண்டு டைமுமே வந்து ஒரே தடவை இந்த ஷாம்பு யூஸ் பண்ணிவிட்டு இந்த கண்டிஷனர் யூஸ் பண்ணேன். அதனால் வந்து டூ டைம்ஸ் வந்து இது முடிச்சுட்டேன். இன்றைக்கி வந்து தேர்ட் டைம். இதை நான் முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து நான் இதை பற்றின ரிவ்யூ வந்து என்னோடய ஹேர் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். த்ரீ டைம்ஸ் இதை யூஸ் பண்ணலாம்னு கேட்டால் மோர் தென் ஃபைவ் டைம்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா நான் ரொம்ப ஹேர் வாஷ்க்கு வந்துட்டு ரொம்ப சுத்தமாக தலையில் எண்ணெயே இல்லாத அளவுக்கு நான் ஹேர் வாஷ் பண்ண மாட்டேன். லைட்டாக எண்ணெய் இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஏன்னா ரொம்ப ட்ரை ஆயிடுச்சுன்னா ஹேரில் ப்ராப்ளம் ஆகிடணும். ஸோ நான் வந்து இதில் லைட்டாக வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி தான் ஹேர் வாஷ் வந்து நான் பண்ணுவேன். அதனால் வந்து இது எனக்கு ஒரு ஃபைவ் டைம்ஸ் கிட்ட வரும். ஸோ கண்டிஷ்னரும் அப்படி தான், நம்ம வந்து ரொம்ப கண்டிஷ்னர் பொதுவாக எப்போ அப்ளை பண்ணாலுமே எந்த ப்ராண்டாக இருந்தாலுமே ரொம்ப வந்து அப்ளை பண்ணி ஃபுல்லாக வந்து இது பண்ணிடக்கூடாது. நம்மளோட ஸ்கால்ஃபில் படாத மாதிரி லைட்டாக கையில் எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டு ஹேண்ட்லேயும் அப்ளை பண்ணிவிட்டு நம்மளோட அந்த முடியில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். முடியோட எண்டு வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம், பட் வந்துட்டு ஸ்கால்ஃபில் அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ வந்து இது இப்படி தான் இருக்கும். ஸோ நான் இடையில வந்துட்டு ரிவ்யூ வீடியோ போடாததுக்கான ரீசன், விளாக் வீடியோ போடாததுக்கான ரீசனும் இதான், எனக்கு வந்துட்டு கோல்டு ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான். ஷாம்பு வந்துட்டு நான் இதில் லைட்டாக பச்சு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜெல் டைப்பில் தான் இருக்கும். ஸ்மெல் வந்து செம்மையாக இருக்குது. ஷாம்புவாக இருக்கட்டும் இல்லை கண்டிஷ்னராக இருக்கட்டும், ரெண்டுத்தோட ஸ்மெல்லுமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரொம்ப மைல்டாக தான் இருக்கும், ஓவர் ஃப்ளேவராக. சில ஃப்ளேவர்லாம் வந்துட்டு நமக்கு அது தலையில் வாஷ் பண்ணதுக்கு அடுத்து ஹெட்டேக்கே வந்துடும் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஹெவி ஸ்மெல்லாக இருக்கும். ஸோ அப்படிலாம் இல்லை, ரொம்ப மைல்டான ஒரு ஃப்ளேவராக தான் இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு இது. ஸோ இதில் வந்து உள்ள இன்க்ரீடியன்ட்ஸ் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ரிவ்யூ வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி தான் இந்த கண்டிஷ்னர், கண்டிஷ்னரோட டெக்ஸ்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ லைட்டாக நான் அப்ளை பண்ணியிருக்கேன், ஏன்னா வேஸ்ட் ஆகிடும் இல்லையா அதனால். ஸோ நம்ம அப்ளை பண்ணும் போதும் இது மாதிரி ஒரு மூணு மடங்கு அதிகமாக எடுத்துக்கிட்டால் போதும். நான் அவ்வளோதான் அப்ளை.
ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ரைஸ் வாட்டர் பார்த்துடலாம். இதோட 1 வீக் ஆயிடுச்சு. ஸோ ஆரஞ்சோட தோல்லாம் வந்து இந்த மாதிரி கீழே இருக்கிறதுனால தெரிய மாட்டேங்குது. இந்த பக்கம் பேக் சைடு இருக்கிறதுலாம் ஃப்ரண்ட் சைடு தெரியல. இதில் இது நமக்கு இப்போ வந்துட்டு ஆரஞ்சோட தோல் தேவை கிடையாது. ஸோ ஆரஞ்சோட எசன்ஸ்லாம் இந்த தண்ணியில் வந்து இறங்கியிருக்கும், அதை மட்டுமே நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு இந்த விலாகை கண்டினியூ பண்ணலான்னு தான் வீடியோ எடுத்தேன், அன்றைக்கு மாதிரி மிஸ் ஆகிடும் அப்படிங்கிறதுனால இதோட தனி வீடியோவே நான் போட்டுடுறேன். ஸோ நம்ம இந்த தண்ணியை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் வந்து ஆயில் வச்சுருக்கேன், கொஞ்சம் ஆயில் இருக்கேன் என் தலையில். இப்போ வந்து இந்த தண்ணியை வந்து லாஸ்ட் வீக் நம்ம வந்து ட்ரை பண்ண மாதிரி ஃபுல்லாக ஸ்கார்ஃப்லேலாம் படுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து அதை அப்படியே விட்டுறலாம். லைட்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணும் போதே இது மாதிரி மசாஜ் பண்ணி கொடுங்க. எந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து என்னோடய முடியை வந்து அளந்து வச்சுருக்கேன். ஸோ அந்த வீடியோவை வந்து கடைசியாக ரிசல்ட் வீடியோ அன்றைக்கி நான் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல்லாக அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு இதை 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுறலாம். ஸோ ஆல்ரெடி இந்த ஸ்க்ரப்பை பற்றி நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். ஸோ நான் இந்த ஸ்க்ரப் தான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்க்ரப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, பிகாஸ் எனக்கு இதோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ நல்லாயிருக்கும் அந்த பூமர் ஸ்மெல் மாதிரி. ஸோ இதை அப்ளை பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் கழித்து ஹேர் வாஷ் பண்ண போகிறேன். ஹேர் வாஷ் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி மாமாஎர்த் ப்ராடக்ட்ஸ் தான். இது வந்து எந்த விதமான ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது. ஸோ பொதுவாகவே வந்து இந்த இடம் இங்கெல்லாம் வந்து அதிகமாக இருக்கும், இங்கெல்லாம் நம்ம வந்து அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணணும். வேணா இடத்துலலாம் லைட்டாக க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு இனிமேல் நல்லா மசாஜ் பண்ண போகிறேன். இப்போ வந்து நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டேன், கண்டிஷ்னரும் அப்ளை பண்ணிவிட்டேன். ஹேர் வந்து ரொம்பவே வந்து சில்கி ஸ்மூத்தாக இருக்குது. இதில் வந்துட்டு லைட்டாக எனக்கு வந்து ஆயில் இருக்கிற மாதிரி இருந்தால் தான் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரொம்ப பறக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப ட்ரை ஆகிடும், முடியும் வந்து உடஞ்சி விழுற ஸ்டேஜ் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம எப்போயுமே கொஞ்சம் ஆயில் இருக்கணும். அப்படி இல்லை உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா நைட்லேயாவது அட்லீஸ்ட் ஆயில் வந்து கொஞ்சம் ஒரு 2-3 ட்ராப்ஸாவது வந்து அப்ளை பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து தூங்க போகணும். ஸோ இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ண வரைக்குமே ரொம்பவே சூப்பராக தான் ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ இதை பற்றின ரிவ்யூ வீடியோவை தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென், பை ஃப்ரம் கீர்த்தி.